Hello students, welcome to Sparks Academy. So TNPSC annual planner la TNPSC combined engineering subordinate service examination la na notification indha maasam release panna poradha announce pannirukanga. So kandipa indha maasam exam ku notification kandipa varum. So inge irundhu exam vandu tentative May month வந்து சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு 5 month ஸ்பேன் உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த 5 months டியூரேஷனை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். அவங்க வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. ஸோ டிப்ளமோக்கு மேலே பிஇ டிகிரி வச்சுருக்கவங்களும் எழுத முடியும், எம்இ டிகிரி மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கவங்களும் இதை வந்து எழுத முடியும். ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இதில் நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் இருக்கான்னு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நமக்கு ஷுவராக தெரியல, வரலாம். பட் சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் லாஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டாக வேகன்சிஸும் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 இஸ் சிவில் இன்ஜினியரிங், பேப்பர் 2 இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ டோட்டலாக 600 மார்க்ஸுக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதில் 450 மார்க்ஸ் வந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரேங்கிங்கில் ஒன்லி 450 மார்க்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி ஒரு க்ரைட்டீரியா மாதிரியான ஒரு எக்ஸாம் தான், ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து இந்த எக்ஸாம் கம்பைன்டு சப்பார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னா வேறு எதுவுமே இல்லை, ஜேடிஓ அண்ட் ஓவர்சீர் எக்ஸாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேடிஓக்காகவே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம், ஜேடிஓ அண்ட் ஓவர்சீர்க்காகவே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்ம இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜிஎஸ் டெக்னிக்கல் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூடட். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸ் ரூமில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கான கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஆன்லைன் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இதோட நம்ம வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸஸும் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து அதையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கூட அகெயின் வந்து நீங்கள் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண கிளாஸஸை ப்ரீவியஸ் டேயோட கிளாஸஸை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் ரூமில் படிக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பிரிண்டடாக ஓஎம்ஆர் ஷேடிங் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து இது நடக்கும். ஸோ ஆன்லைனுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் சீரியஸ் ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட் படி உங்களுக்கு டெஸ்ட் வந்து லான்ச் ஆகும். அந்த டேட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும். டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் செஷன்ஸும் நம்ம லைவ் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் செஷன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மந்த்ஸ் டியூரேஷன். ஸோ நம்ம சிலபஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறபடி சிலபஸ் வந்து 100 to 110 டேஸில் நம்ம வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ வருது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த டைம் டியூரேஷன் வந்து மாறலாம். ஸோ இந்த கோர்ஸ் வாங்குறவங்க கோர்ஸ் நம்ம கிளாஸ் ரூம் கோர்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் கோர்ஸாக இருக்கலாம், ரெண்டு கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து 2 volume ஆஃப் கான்செப்ஷுவல் புக் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஃபுல் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் நம்ம இது ரெடி பண்ணிடுறோம். தென் டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு இது கூட இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ டெஸ்ட் சீரியஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் செஷன்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். தென் 1 volume ஆஃப் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ 3 previous year கொஸ்டின்ஸோட கொஸ்டின்ஸ் வித் ப்ராப்பர் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து அந்த புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த புக்குமே வந்து இந்த கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு இதோட இன்க்ளூடடாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமியோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமி சென்னை சைதாப்பேட் நியர் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, தர்மராஜா கோயில் ஸ்ட்ரீட். நீங்கள் வந்து நேரில் கூட விசிட் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் ஸ்பேனை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம் தான், டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். ஸோ ப்ராப்பராக டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய குவெஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களோட ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகும், சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ அதனால் வந்து கீப் ப்ராக்டிஸிங், கீப் ப்ரிப்பேரிங். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.